1999 எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க 19வது வினாவுகள் மூன்று டிரான்சிஸ்டர் திரவியங்கள் மின் தடை திறன் ரோவினது வெப்பநிலையுடனான மாறல்களை ஏபிசி ஆகிய மூன்று வரைவுகளும் காட்டுகின்றன. என்னது மூன்று திரவியங்கள் தடை திறனை காட்டுது. முதலாவது இப்படி காட்டார், தடை திறன் வந்து வெப்பநிலையோடு கூடுது, போகும் வெப்பநிலையோட. இரண்டாவது குறையுது. மூன்றாவது வந்து இப்படி இருக்குது. இதுல ஏபிசி அந்த மூன்றும் என்னென்ன திரவியம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும், இப்ப விடைக்கு போறதுக்கு முதல்லயே தெரியும் உங்களுக்கு. தடைத்திறன் கூடுறது வந்து கடத்தி, கடத்திகளுக்கு வெப்பநிலை கூடினா தடை கூடும், அப்ப தடைத்திறன் கூடும், ரோ வந்து கூடும். அப்ப இது கடத்தி. அது என்ன கடத்தி? உலோக கடத்தி. ஏன்? இப்ப காவினும் ஒரு கடத்தி, அந்த காவினத்துக்கு வருமோ இல்ல, அது குறை கடத்தி. குறை கடத்தி இந்த இயல்பை தான் காட்டும். அரை வெப்பநிலையில அது கடத்தியே இருக்கும்போது வச்சுக்கலாம் இல்லையா. இப்ப சும்மா கடத்தி இல்ல, எல்லா கடத்தியும் இல்ல, உலோக கடத்தி எல்லாம் உலோக கடத்தி அப்படின்னு பண்ணிருக்கிறான். இது என்னத்துக்கு? குறை கடத்திகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை தடை குறையும். அப்ப இது குறை கடத்தி இல்லையா. சோ குறை கடத்தி இது என்னதாமா? இது நீ கடத்தி. சோ கடத்தி தான், அது மீ கடத்தி. சோ மீ கடத்திகள் என்ன? சூப்பர் கண்டக்டர்ஸ்ன்றது ஆரம்பத்துல கொஞ்ச தூரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு வெப்பநிலை வரைக்கும் பூச்சியமா இருக்கு, தடை இருக்காது. தடை இல்லாத கடத்தில என்னது? மீ கடத்திகள். அதுக்கு பிறகு ஒரு குறித்த வெப்பநிலை என்ன? ஒரு தடை திறன் வந்து அதுக்கு பிறகு அது கடத்தி மாதிரி வெப்பநிலை, வெப்பநிலை கூட கூட தடை திறன். இந்த வெப்பநிலைக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்றது என்னன்னு சொன்னா எனது அவதி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். அவதி வெப்பநிலை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சோ இந்த அவதி வெப்பநிலையை விட குறைஞ்சால் அது நீ கடத்தியா இருக்கும், அவதி வெப்பநிலையை விட கூடினால் கடத்தியா இருக்கும். இப்ப மீ கடத்திகள்ல அரை வெப்ப அந்த குறித்த வெப்பநிலை அவதி வெப்பநிலை குறைஞ்சா மீ கடத்தி, அவதி வெப்பநிலையை விட கூடினால் கடத்தி. எப்படி தெரியும் நபர்? இது மீ கடத்தி. அவைதான் சார், ஏ வந்து உலோக கடத்தி, பி குறை கடத்தி, சி மீ கடத்தி. ரெண்டாவது இருபதாம் என்னவா? ஆடலூட்டம் ஒன்றினது இடைவர்க்க மூல பெருமானம் ஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் பெஞ்சு செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுக்களை கருதுக. இது காந்த குலத்துக்குள்ள வேற என்ன படியா? இத கேட்கறது வேற என்ன? எஸ் காந்த குலம். அடுத்து பாருங்க, எட்டாங்க 39வது கேள்வி. என்னவாம்? லட்சிய பிஎன் சந்தி ஒன்றுக்கு குறுக்கே உள்ள மின்புலச்சரிவு ஈனது மாறலை திறம்பட வகிக்கும். சோ மின்புலச்சரிவு ஒரு இருவாய்க்கு கொடுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் இது பி என்னன்னு சொன்னா இங்க இருந்து இங்க இருக்கும் மின்புலச்சரிவு, அங்க இருந்து அங்க இருக்கும், என்னில இருந்து பிக்கு இருக்காம், இதுக்குள்ள ஏற்றத்தின் செறிவு மாறல் என்ன எடுக்கிறாங்க. அப்ப இந்த மின்புலச்சரிவு ஒரு மாறா பெருமானம். மின்புலச்சரிவு தூரத்தோட ஒரு மாறா பெருமாணமா கருதி கொள்வோம். ஓகே, இது மூன்றாவது விடை. அது நேரடியா இதுக்குள்ள சரிவு நாங்கள் மாறல் என்ன எடுக்கிறோம். அப்ப இங்க இருந்து இங்க சீரான மின்புலச்சரிவு இருக்கிறதா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது 50வது வினா.
என்னது ஒரு சகி தந்தைக்கு ஏபிசி ஆகியன மூன்று பூலியன் மாறிலிகள் ஆயின் பயப்பு எஃபை தருவது. இதுல ஒரு அன்கேட் தருவது, அன்கேட்டுக்கு ரெண்டு இன்புட் சிஎம் பிஎம், இதுல ஒரு நோட் கேட் போட்டுக்கிறது. ஓர் கேட் ஒன்று கண்டிப்பா ஓர் கேட்டுக்கு ஏன் இன்புட் கொடுத்து இது அவுட்புட். இவர் என்ன கேட்கிறார், எஃப்ஐ தரு வந்து எதற்குதான் கேட்கிறார், எஃப் இது பி என்ற வழி, இது பி பார், இது சி, அப்ப இங்க வரும் பி பார் சி, அதோட இது ஏ போட்டுறோம். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் எஃப் இஸ் ஈக்குவல் ஏ பிளஸ் பி பார். நேரடியாக ஐம்பத்தி ஆறாவது ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கிட் ஒன்னு வந்திருக்கா, இதுல ஒரு டிரான்சிஸ்டர் இங்க புரிதலுக்கு செய்யணும், இது பேஸ், பேஸுக்கு ஒரு தடை, கலெக்டர் அதுக்கு ஒரு தடை, இது ஐபி, இது ஆர்பி, இப்ப தமிழகத்தில் சுற்றிலே ஆறானது ஒரு மாறுந்தடை, அது ஆர்சி ஆனது, இது ஆர் மாறுந்தடை, ஆர்சி ஆனது நிலைத்த பெருமானத்தை கொண்டுள்ளது, ஆறானது அதன் உயர் பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ள போது டிரான்சிஸ்டர் உயர்வு உயிர்ப்பு பிரதேசத்தில் கொள்ளப்பட்டது. மேக்சிமத்தில் இருக்கு, இது உயிர்ப்பு பிரதேசம் நம்மளா ஒர்க் பண்ணி வந்தது. ஆறை படிப்படியாக குறைக்கும் போது, இப்ப ஆறை குறைக்கிறார், ஆறு குறைஞ்ச நடக்கும் ஐவி கூடும், ஐவி கூட கூட ஐசி கூடும் இல்லையா, ஐசி கூடினா இது இந்த வோல்டேஜ் என்ன செய்யும், குறையும். ஓகே இப்ப இவர் என்ன கேட்கிறாரு பார்ப்போம், தளம் ஓட்டம் ஐவி அதிகரிக்கின்றது, தளம் பேஸ் ஓட்டத்தை தான் தளம் மட்டும் என்று சொல்றேன், அப்ப அந்த குறிப்பு சரி, பேஸ் இந்த மின்னோட்டம் கூடும் ஐவி, அடுத்து சேகரிப்பான ஓட்டம் ஐசி குறையும், ஐவி கூடினா ஐசி கூடும் நேரடியா தெரியும் உங்களுக்கு சி கூட்டு, பயப்பு ஓட்டளவு குறையும் சார், இது கூடினா இது கூடும், அப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் கூடினா இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் குறையும் சார், அப்ப இதை விட ஏயும் சியும் மாத்திரம் உண்மையானது அஞ்சாவது.